வணக்கம் ஏகளே இது மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும் பயாஸ்கோ பைல்வான் நிகழ்ச்சியை எழுதி நான் பைல்வான் ரங்கநாதன் வழங்கி கொண்டிருக்கிறேன் இன்றைய பயாஸ்கோ பைல்வான் நிகழ்ச்சியில் ரஜினி அரசியலுக்கு முழுக்கு பின்னணியில் பரபரப்பான தகவல்கள் பற்றி நான் பேசுகிறேன் ரஜினிகாந்த் எம்ஜிஆர் சிவாஜி வரிசையில் ரஜினி கமல் ஒரே நேரத்தில் கொடியெட்டி பறந்தார்கள் எப்படி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒரே நேரத்தில் இருவரும் வெவ்வேறு பாணியில் நடித்தாலும் வெவ்வேறு பாட்டியில் சென்றாலும் இருவர் படங்களும் வசூலில் சக்கை போடு போட்டன எம்ஜிஆருக்கென்று ஒரு தனி ரசிகர் பட்டாளம் நடிகர் சிவாஜி கணேசனுக்கென்று தனி ரசிகர் பட்டாளம் இருந்தனர் அப்போது தொலைக்காட்சி கிடையாது எனவே ஒரே பொழுதுபோக்கு சினிமாதான் என்கிற அளவில் எம்ஜிஆருக்கும் சிவாஜி கணேசனுக்கும் நல்ல மரியாதையும் புகழும் இருந்தது அந்த வகையிலே எம்ஜிஆர் ஆரம்பத்தில் காங்கிரஸ்காரராக இருந்தாலும் பின்னால் திமுகவில் பேரங்கி அண்ணாவின் தலைமையை ஏற்று திமுகவினுடைய பயணித்தார் திமுகவின் பொருளாளரானார் திமுகவில் எம்எல்சி ஆனார் எம்எல்ஏ ஆனார் கடைசி முதல்வரானார் நடிகர்களின் சிவாஜி கணேசன் காங்கிரஸில் சேர்ந்தார் காங்கிரஸில் அவர் எந்த தேர்தலிலும் போட்டியிடவில்லை பிரச்சாரம் செய்தார் பேரங்கி அண்ணாவுக்குப் பிறகு காங்கிரஸ் கட்சி ஏற்கட்சியானது புறட்சியில் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால் அண்ணா திமுக இரண்டாக பிரிந்தது ஜெயலலிதாவும் ஜானகி அம்மையாரும் இரண்டு அணிகளுக்கு தலைமையேற்றார்கள் அம்மையார் அணியிலே நடிகதிலான சிவாஜி கணேசன் இணைந்து கூட்டணியாக போட்டியிட்டார் ஜானகி எம் எம்ஜிஆர் முதல்வர் சிவாஜி கணேசன் ஆதரவு என்கிற முறையிலே அந்த தேர்தலை சந்தித்தார்கள் தேர்தலில் சிவாஜி கணேசன் கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடைக்கவில்லை மிக பெரும் தோல்வியை சந்தித்தார் சிவாஜி கணேசன் அதற்கு பின்னால் கேப்டன் விஜயகாந்த் கட்சி தொடங்கினார் ஆரம்பத்தில் தனியாக போட்டியிட்டார் விருத்தாசனம் தொகுதியிலே மட்டும் அவர் ஜெயித்தார் அதற்கு பின்னால் ஜெயலலிதாவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார் அதிகாரபூர்வமான ஏற்கட்சி தலைவர் அந்தஸ்தை பெற்றார் கேப்டன் விஜயகாந்த் அதற்கு பின்னால் அவர் உடல்நிலை சரியில்லாமல் இப்போது ஓய்வெடுத்து வருகிறார் இருந்தாலும் விரைவில் அவர் பூரண சுகமாகி மீண்டும் தீவிர அரசியலில் ஈடுபடுவார் என்று நம்புவோம் ஏன்னா அந்த கட்சியினுடைய அடுத்த தலைவர் பிரேமலதா ஆயத்தான் சொல்லிக்கொண்டிருக்கிறார் ரஜினி கமல் இரண்டு பேரும் தனித்தனி தளங்களிலே வெற்றியை வந்தார்கள் என்னதான் சகலகலாவலவன் கமலஹாசன் நடிப்பு நம்பர் ஒன்று கதை வசனம் எழுதுவார் இயக்குவார் பாடல் பாடுவார் மிகச்சிறந்த நடனம் ஆடுவார் அதற்கப்புறம் சினிமாவில் எல்லா நிகழ்வுகளும் அத்துப்படி யாருக்கு கமலஹாசனுக்கு ஆனாலும் உண்மையை உடைத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் எப்படி சிவாஜி கணேசனை ஓரங்கட்டி மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வசூலில் ராஜபாட்டையாக பவனித்தாரோ அதே பாணியில் கமல் ரஜினி காலத்திலே ரஜினி கமலஹாசனை ஓவர்டேக் செய்து அதிக ரசிகர்களை வைத்திருந்தார் அதிக படங்களை நடித்தார் அது மட்டுமல்லாமல் அதிக வசூலை பெற்றவரும் ரஜினி தான் இதை நான் சொல்லவில்லை சினிமா உலகத்தில் விநியோகஸ்தர்கள் திய தயாரிப்பாளர்கள் தேட்டர் அதிபர் அத்தனை பேரும் சொல்கிற கருத்து என்னென்னா அதனால தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற பெயர் வந்தது ஒரு முறை ரஜினி சொன்னார் நான் பயணிக்கிற பாதை மக்கள்தான் எம்ஜிஆர் பயணிக்கிற பாதை தான் அவருடைய பாணியை தான் நானும் பின்பற்றிக்கிட்டு இருக்கேன் அவருடைய கதையின் அடியொட்டித்தான் என்னுடைய படங்களும் அமைகிருக்கிறது என்று சொன்னார் ஏன்னா எப்படி எம்ஜிஆர் தன்னுடைய படங்களிலே அரசியல் விமர்சனங்களை வைத்தார் பாடல்களிலே வைத்தார் தன்னை மக்களுக்காக தியாகம் செய்பவனாகவும் தமிழுக்காக பாடுபடுவனாகவும் எப்படி எம்ஜிஆர் தன்னுடைய படங்களிலே தன்னை காட்டிக் கொண்டாரோ அதே பாணியில் சற்றும் பிசகாமல் அதே பா பாட்டையில் பயணித்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன வாழை வச்சு தமிழ்நாடு வேர் வைக்கும் தங்க காசு கொடுத்து தமிழ்நாடு இப்படிலாம் பாடினார் ஆனால் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் எனக்கு ஒரு கட்சியும் வேணாம் ஒரு கொடியும் வேணாம் இப்படியும் பாடினார் ராவணே ஆண்டா அண்ண ராவண ஆண்டா அண்ணன் எனக்கு ஒரு கவலை இல்லை எனக்கு நான் தாண்டா ராஜா ராஜா என்றெல்லாம் பாடினார் அதற்கு பின்னாலும் பல படங்களில் எனக்குன்னு ஒரு கடியும் ஒரு கொடியும் வேணாம் கட்சியும் வேணாம் என்று சொன்னார் ரஜினிகாந்த் ஆனாலும் அவருடைய ரசிகர்கள் அவருடைய அபிமானிகள் எப்படியாவது நீங்கள் வரணும் தலைவா நீங்கள் தான் வருங்காலம் முதல்வர் என்று சொன்னார்கள் ரஜினிகாந்த் சரி ரசிகர்கள் சொல்கிறாங்களே நம்ம வாழ வைக்கிற தெய்வங்கள் வந்து ரசிகர்கள் தான் சொல்லி சரின்னு அவரும் பாட்டுக்கு தலையாட்டிகிட்டே இருந்தார் ஆ வரலாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் எப்போ உச்ச ஸ்தாயில் அவர் வந்து அரசியலுக்கு வருவது உறுதி என்பது தெரிந்ததுன்னு சொன்னால் திடீரென்று முதல்வர் ஜெயலலிதாவுடைய நடவடிக்கைகள் ரஜினிகாந்துக்கு பிடிக்காமல் போனது எப்படி பிடிக்காமல் போச்சு ரஜினிகாந்து சோழா ஹோட்டலில் இரவு நேரத்தில் ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மது அருந்துவார் அவனுக்கு அவருக்குன்னு ஒரு தனி டேபிள் இருந்தது இது அவரே சொன்ன தகவல் தான் நான் ஒன்றும் அதிகபட்சமாக சொல்லலை இரவு நேரத்தில் அவர் மது அருந்தி விட்டு தனியாக சொல்கிற பொழுது போலீஸ்காரங்க ஏன் சார் அப்படின்னு பேச்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் காரில் போங்க சார் எதுக்கு சார் நடந்து போகிறீங்கன்னொன்னே அவருக்கு அந்த உணர்ச்சி வசப்பட்டார் ஏன் என் நடந்து போ உரிமை இல்லையா என் தண்ணீருக்கு உரிமை இல்லையா பார்வசிக்குங்களே அப்படி என்று வாதம் எழுந்தது அதுக்கப்புறம் அந்த காலத்தில் முதல்வர் ஜெயலலிதா காரில் போகும்போது பார்த்தீங்கன்னா ட்ராஃபிக்லாம் நிறுத்தி ஒரு ஏ மோட்டர் பைக் ஆஃப் பண்ணு ஏ கார் ஆஃப் பண்ணு இல்லைன்னா ட டவர்ச்சருடைய உச்சக்கட்டத்தில் போலீஸ்காரன் தாங்க அது யார் உத்தரவிட்டார்கள் என்பது தெரியாது அந்த அது அந்த துயரத்தை சோகத்தை அனுபவிச்சது நீங்களும் அனுபவிச்சிங்க நானும் அனுபவித்தேன் இது ரஜினிகாந்தும் அனுபவிச்சார் சில பல சர்வாதிகார நடவடிக்கைகள் அவருக்கு பிடிக்காமல் போயிட்டு இதன் காரணமாக காங்கிரஸிலிருந்து பிரிந்தார் மூப்புனார் அவர் ஒரு தனிக்கட்சி ஆரம்பித்தார் திருவாரூர் காரர் டாக்டர் கலைஞர் இவர் த தஞ்சாவூருக்காரர் மூப்புனார் ரெண்டு பேரும் அந்த மாவட்ட அடிப்படையிலே வே இவர் காங்கிரஸ்காரர் அவர் திமுக இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரு நண்பர்கள் அந்த அடிப்படையில் அவர் ஜி கே வாசனும் திமுகவும் கூட்டணி அமைத்தது அப்போது ஜி கே வாசனுடனும் கலைஞருடனும் நெருக்கமாக இருக்கார் ரஜினிகாந்த் இதன் காரணமாக பத்திரிகையாளர் ஷோ உள்ளிட்டோர் ரஜினிகாந்தை அணியை இந்த வாசன் கலைஞர் கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிங்க அப்படின்னாரு ஏற்கனவே மனசுக்குள்ளே போஞ்சிக்கிட்டு இருந்து நெருப்பு அது பற்றிக்கிடுச்சு ரஜினிகாந்த் உடனே ஒரே ஒரு வாய்ஸ் தான் ரஜினி வாய்ஸ் எழுப்பினார் என்ன சொன்னார்னா ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால் கூட இந்த நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு போடு போட்டார் ரஜினி வாய்ஸ் ஒரே குண்டாந்து எடுத்து தலையில் அடிச்சு ஒருத்தனை சாப்படிச்ச மாதிரி போட்டார் அந்த வாய்ஸ் ஜனங்களிடம் எடுபட்டது ஏன்னா ஜெயலலிதாவை பற்றிய சில விஷயங்கள் இவர் சொன்னது ஏற்படுதையாக இருந்தது ஜனங்களும் கொஞ்சம் அதை அனுப்பிச்சிருக்காங்க அந்த சூழ்நிலையில் ரஜினிகாந்த் கொடுத்த வாய்ஸின் அடிப்படையில் ஜி கே வாசன் அப்பா ஜி கே ஆதரவில் கலைஞர் முதல்வரானார் எப்போ ரஜினி வாய்ஸ் கொடுத்தாரோ அப்போவே அவர் ரஜினி அரசியலுக்குள் வந்துவிட்டார் ரசிகர்களும் சரிம்மா அடுத்த முதல்வர் நம்ம ரஜினிகாந்து தான் என்று நம்பினார்கள் ஒவ்வொரு படம் வெளியாகும் போதும் அந்த வருங்கால முதல்வரே வருங்கால முதல்வரே என்று நோட்டீஸ் ஒட்டுவார்கள் ஆனாலும் கலைஞருக்கும் அம்மா ஜெயலலிதாவுக்கும் நெருங்கிய தோழராகத்தான் இருந்தார் ரஜினிகாந்த் அதாவது கூப்பிடு தூரத்தில் தான் இருந்தது முதல்வர் ஜெயலலிதா உடைய வீடு இந்த பக்கம் பின்னாடி பார்த்திங்கன்னா கோபாலபுரம் நேர எதிரில் நடந்து கூட போயிடலாம் ரஜினி ரஜினிகாந்த் கலைஞர் வீட்டுக்கு அந்த அளவில் பக்கத்து பக்கத்து இல்லங்களில் கலைஞரும் ஜெயலலிதாவும் வாழ்ந்தார்கள் ரஜினி யாருக்குமே திங்கு செய்யாதவர் அங்கே தான் யாரையும் வந்து கடிந்து பேச மாட்டார் அது அவருடைய ஆரம்பகால இயல்பு வாய்ஸ் கொடுத்துற தவிர மற்றபடி அவர் எந்த வித விமர்சனமும் ஜெயலலிதா ஆட்சி செய்யவில்லை அதுக்கப்புறம் ஒரு முறை ஜெயலலிதாவுக்கு ஆதரவாகவும் அவர் நடந்து கொண்டார் இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னால் ரசிகர்களிடம் பேசும்போது நான் அரசியலுக்கு வருவது உறுதி என்றார் நாடாளுமன்ற தேர்தல் வந்தது நாடாளுமன்ற தேர்தல் என்ன சொன்னார் நான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நான் போட்டியிடுவேன் என்று அறிவித்தார் அப்போவும் அவருக்கு முழுமையாக அரசியலில் ஈடுபட வேண்டும் என்பது என்கிற ஒரு எண்ணமும் இல்லை அது எல் அவருடைய அவருடன் பயணித்தவர்கள் அவருடன் பழகியவர்களிடம் நல்லா தெரியும் ஆனாலும் ரசிகர்கள் வேண்டுகிறார்களே சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் ஒத்துக்கொண்டார் இப்போது சமீபத்தில் இந்த கடந்த டிசம்பர் தேதி நான் அரசியல் கட்சி பற்றிய விவரங்களை வெளியிடுவேன் என்று சொன்னார் அதுக்கு முன்னால் அண்ணாத்தே படப்பிடிப்பு ஐதராபாத்துக்கு போனார் அங்கே படப்பிடிப்பு குழுவில் நாலஞ்சு பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது மன உளைச்சலுக்கு ஆட்பட்ட ரஜினிகாந்துக்கு பிபி எகிரிச்சி இரத்த அழுத்தம் அதிகமானதால் அங்கே ஐதராபாத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அந்த சூழ்நிலையிலையும் ஐதராபாத்தில் உள்ள மருத்துவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நார்மலாக இல்லை ரஜினிகாந்துடைய ப்ரெஷர் இன்னும் குறையவில்லை கூடித்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க சென்னைக்கு வந்தார் வந்த கையோடு என்னுடைய உடல் நலம் இப்போதைக்கு அரசியலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இல்லை என்னை நம்பி வந்தவர்களையும் நான் ஏமாற்றுவதாக இல்லை எனவே நான் அரசியலில் ஈடுபட போவதில்லை என்று வெட்டு ஒன்று துண்டு ஒன்றா சொல்லிட்டாரு ரஜினிகாந்த் அது மட்டும் இல்லை அவருடைய கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அஜூன் மூர்த்தி இந்த பக்கம் தமிழரிவி மனிவன் ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கு கூட அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் சீரியஸாக இருக்கார் எப்போ இங்கே சென்னைக்கு வராருங்கிற தகவல் தெரிவிக்கப்படவில்லை தமிழரிமை மணியின் ஒன்று சொல்கிறாரு ரஜினிகாந்த் அதுக்கு முன்னாடி பிளைனில் இருந்து இறங்கிட்டார் எதற்கென்றால் ரஜினிகாந்துடன் தொலைபேசியில் பேசுனார பேசினார தவிர தமிழர்ப்புமணியே நான் எப்போ வருவேங்கிற தகவலை விட ரஜினிகாந்த் தமிழரவி மணியிடம் சொல்லவில்லை கட்சி பிரம்புவோரிட்ட ரஜினிகாந்துடைய பழக்க வழக்கம் தான் இருந்திருக்கு அதை நீங்கள் புரிஞ்சுங்க இன்னொரு விஷயம் அன்றைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அன்று இரண்டு மகள்களும் ரஜினியுடைய இரண்டு மகளும் அப்பா வேண்டாம்ப்பா நீங்கள் மட்டும் எங்களுக்கு போதும்ப்பா நல்லா சம்பாதிச்சிங்க எங்களை சந்தோஷப்படுத்துனீங்க நீங்கள் இனிமேல் சந்தோஷமாக தான் எங்களுக்கு சந்தோஷம் அரசியலாம் வேண்டாம்ப்பா அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்கும் நல்லவனாக இருந்திருக்கப்பா ஒரே அழுகை இது அவருடைய மனதை மாற்றியது ரஜினிகாந்த் குழந்தைகள் மீதும் குடும்பத்தின் மீதும் மிகுந்த பாசம் வைத்திருப்பவர் அது அவர்கிட்ட பலன்களுக்கு மட்டும்தான் தெரியும் எப்போதும் பேர குழந்தைகளுடன் விளையாடுவதில் ஒரு அசா ஒரு அலாதி பிரியம் வந்து ரஜினிகாந்துக்கு உண்டு தன்னுடைய மகள்கள் குடும்பத்தினர் எப்போது நம்ம பக்கத்தில் இருக்கணும் அப்படி என்று நினைப்பவர் அதன் காரணமாகத்தான் இப்போ தனுஷு போய்ஸ் கடனில் ஒரு பங்களா வாங்க போகிறார் மாமனார் வீட்டிலேயே வீட்டு பக்கத்திலேயே தனுஷும் வாழப் போகிறார் இதுக்கு இடையில் ரஜினிகாந்துடைய மனமாற்றத்துக்கு காரணம் என்ன இதை நம்ம விழாவரியாக இப்போ விசாரிக்கணும் இது விசாரித்து கேட்டு அறிந்து உறுதி செய்யப்பட்ட பிறகு தான் நான் இந்த தருவலை சொல்கிறேன் இதில் எந்தவித உள்நோக்கமும் இல்லை சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்னர் மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும் பயாஸ்கோ பயிலுவா நிகழ்ச்சி தொடரும் அதுவரை மாலை முரசு தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் விளம்பர இடைவெளிக்கு பின்னர் பயாஸ்கோ பயிலுவா நிகழ்ச்சி தொடர்கிறது ரஜினிகாந்த் எப்போவுமே நிறைய பேர்கிட்ட அவர் வந்து ஆலோசிப்பார் பேசுவார் ஏன் யாகவா முனிவர்கிட்ட கூட பேசியிருக்கார் எல்லா பெரிய மனிதர்களையும் சந்தித்து பேசணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வம் உண்டு அது மட்டும் இல்லை வெற்றி படங்களை தருகிற எல்லா இயக்குநர்களையும் கூப்பிட்டு பாராட்டி அவங்கள சந்தோஷப்படுத்துவார் அப்படி ஒரு நல்ல மனித நேயர் ரஜினிகாந்த் இந்த சூழ்நிலையில் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறமே அரசியல் கட்சியில் ஏற்கனவே நம்முடைய நண்பர்கள் ஆந்திராவில் சிரஞ்சீவி மோகன் பாபு ரெண்டு பேரும் அரசியலில் இருந்தாங்க மோகன் பாபு எம்பியாக இருந்தார் சிரஞ்சீவி எம்எல்ஏவாக இருந்தார் அப்போ சிரஞ்சீவி மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் என்டிஆருக்கு மேலாம் அவர் ரசிகர்கள் இருந்தாங்க ஆனாலும் அவர் தேர்தலில் போட்டியிட்ட பொழுது இருபத்தி மூணு எம்எல்ஏ இருபத்தி நாலு எம்எல்ஏக்கள்லாம் அவரால் ஜெயிக்க முடிஞ்சது எதிர்கட்சி தலைவராக கூட சூப்பர் ஸ்டார் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிரஞ்சீவியால் ஆக முடியல அதில் அவருக்கு உள்ளூராக வருத்தம் என்னடா நம்ம முதல் தர நடிகராக இருந்தோம் ஆனால் முதல் தர அரசியல்வாதியாக ஆக முடியவில்லையே என்ற உள்ளுக்குள் பொழுங்கினார் சிரஞ்சீவி அப்புறம் ஏதோ ஒரு நோக்கத்தில் என் மனுஷனுக்கு ஆசை வருது சகஜம் தானே மனம் ஒரு குரங்கு அந்த அடிப்படையில் காங்கிரஸ் சேர்ந்தார் காங்கிரஸ்லேயும் துணை மந்திரி ஒன்று கொடுத்தாங்க எப்போவுமே காங்கிரஸில் இந்த தெலுங்காரங்க அதுக்கு முன்னால் வந்து இயக்குனர் தாசரி நாராயண ராவ் பெரிய இயக்குனர் அவர் வந்து அங்கே துணை மந்திரியாக இருந்தார் காங்கிரஸ் மந்திரி சபையில் பின்னாளில் சிரஞ்சீவியும் துணை மந்திரியானார் காங்கிரஸ் அமைச்சரவையில் ஆனால் அவரால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை அவர் நினைத்தபடி அந்த அமைச்சர் மத்திய அமைச்சர் பதவியால் ஆந்திர மக்களுக்கு அவர் நினைத்த அளவுக்கு நன்மைகளை செய்ய முடியல புழுங்கி தவித்தார் இப்படி ஆயிட்டமே சினிமாவில் தெலுங்கு சினிமாவில் நம்பர் ஒன்று இங்கே இப்படி ஆயிட்டமுன்னு வருத்தப்பட்டார் சிரஞ்சீவி ரஜினிகாந்த் சிரஞ்சீவியை அழைத்து பேசுகிறார் என்னங்க இந்த மாதிரி அரசியலுக்கு போகலான்ட்ருக்கேன் தனிக்கட்சி தொடங்க போகிறேன் என்கிற ஒரு தகவலை பரிமாறிக்கொண்டார் கொண்டார் சிரஞ்சீவியிடம் சிரஞ்சீவி சொன்னார் எப்பா ரஜினி வேண்டாம்யா நீனும் நானும் ஒரே திரைப்படக் கல்லூரியில் படித்தோம் நீயும் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டேன் ஓம்படத்தில் நான் விளாடித்தேன் அதுக்கப்புறம் நான் தெலுங்கில் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டேன் இங்கே நீ என் தமிழில் நீ நான் தெலுங்கில் ரெண்டு பேரும் கொடிக்கட்டி பறந்தோம் என்னுடைய நேரமோ தெரியல நான் அரசியலுக்கு போனேன் ஆனால் எனக்கு அரசியலில் எனக்கு திருப்தி இல்லை மன உளைச்சல் தான் ஏற்பட்டது அரசியல் போன பிறகு எனக்குன்னு சொன்னார் சிரஞ்சீவி அவர் ரஜினிகிட்ட என்ன சொன்னார் வேண்டாம் நான் பட்ட வேதனை நீ பட வேண்டாம்யா நல்லா ஒன்றா நம்பர் ஸ்டேஜில் இருக்க தமிழ் சினிமாவில் எதுக்கு உனக்கு அரசியல் ஏன் நீ நல்ல செய்ய சினிமாக்காரனான இருந்தால் முடியாதா முதலமைச்சர் தான் செய்யணுமா தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று இதயத்தில் சூப்பர் ஸ்டார்னு வச்சு கொண்டாடுறாங்க அது அப்படியே விட்டுரு வேண்டாம் ஏன் நான் சொல்கிறேன் அரசியலுக்கு போவாத சொன்னவர் சிரஞ்சீவி இதுக்கு இருக்குது அதற்கு பிறகு மோகன் பாபு மிக சின்ன நெருங்கிய நண்பர் ரஜினிகாந்துக்கு சினிமாவில் யாருன்னா பாபு தான் ஆரம்ப காலத்தில் திருவல்லிக்கேணி லாட்ஜில் இருந்து வடபழனிக்கு ரஜினியும் மோகன்பாபும் நடந்தே போய் வாய்ப்பு தேடி இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு நெருக்கமானவர்கள் மோகன்பாபும் அரசியலில் ஈடுபட்டார் எம்பி ஆனார் பல பதவிகளை வைத்தார் மோகன் பாபு ரஜினியை சந்தித்து வேண்டாம் ரஜினி அரசியல் நமக்கு சரிப்பட்டார் வராது எனக்காவது கொஞ்சம் சரிப்பட்டு வந்துச்சு யார் மோகன் பாபு சொல்லியிருக்காரு உனக்கு கண்டிப்பாக சரிப்பட்டு வராது ஏன்னா நீ ஜனங்களை நேசிக்கிறவன் உண்மையை பேசுகிறவன் வெகுளி எல்லாத்துக்கும் மேலே கடவுள் இருக்காரு எல்லாம் மேலே இருக்க பார்த்துக்குவான்னு சொல்கிற நீ அதனால் ஜனங்களும் உன்னை நம்புகிறாங்க அந்த நம்பிக்கையை வீணடிக்காத அரசியலுக்கு வந்தாச்சுன்னா உன் பேர் கெட்டு போயிடும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டில் அப்படி ஒரு தோற்றம் இருக்கும் அது மாய தோற்றம் மயக்க வைக்கிற தோற்றம் தோல்வி உனக்கு தந்துடும் அந்த தோல்வி உன்னால் தாழ முடியாது நல்ல குடும்பத்தோடு இரு அரசியலுக்கு வராத என்று மோகன் பாபுவும் சிரஞ்சீவி மாதிரியே அறிவுரை சொல்லியிருக்காரு ரஜினிக்கு எங்கே ஹைதராபாத் படப்பிடிப்பில் வாய்ப்பு இதெல்லாம் யோசனை ரஜினிக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நிறைய பேர்கிட்ட அவர் கருத்துக்களை கேட்பார் முடிவெடுக்கிறது அவராக இருக்கும் அங்கே தான் ரஜினி நிற்கிறார் இடையில் தமிழறிவி மணியன் அர்ஜுன்மூர்த்தியை வச்சுக்கிட்டு கொடியை பற்றி தன்னுடைய கட்சி கொடியை பற்றி விவாதிச்சிருக்காரு அப்போது சிவப்பு நிறம் வெள்ளை நிறம் கொண்ட ஒரு கொடியை ஒரு லோகவோட தயாரித்து தமிழறிவி மணியன் கொடுத்துருக்காரு அப்படியே ரஜினிகாந்த் அப்படியே யோசிச்சுட்டு என்ன இது கிராஸ் கொடி மாதிரி இருக்கே என்ற தகவலை தமிழருவி மணியனிடம் கேட்டிருக்காரு அப்போ அவர் சொல்லியிருக்காரு சேவையின் நிறம் இதுங்க அப்படின்னு அப்படியா அப்படின்னு கேட்டுருக்கார் ஆக கொடி எப்படி அமைப்பதுங்கிற வரைக்கும் டிஸ்கஷன் நடந்திருக்கு விவாதம் நடந்திருக்கு அதற்கு பிறகு அவருடைய இறுதியான முடிவு உடல் நலம் ஏன்னு சொன்னால் தமிழ்நாட்டு ஜனங்கள் வந்து எம்ஜிஆர் வந்து வீதி வீதியாக பிரச்சாரம் பண்ணார் இரவு பகலாக பிரச்சாரம் பண்ணார் எல்லோரும் அவர் முகத்துக்காக அவருடைய பேச்சுக்காக ஓட்டளித்தாங்க பேரங்க அண்ணா அவர்கிட்ட சொன்னார் எம்ஜிஆர் ஐந்து லட்சம் ரூபாய் தேர்தல் நீதி கொடுக்கும்போது சொன்னார் ராமேந்திரா நீ கொடுக்குற பணம் இல்லை உன் முகத்தை காட்டு ஜனங்க தன்னால் ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொன்னால் பேரங்கி அண்ணா அதை தமிழ்நாட்டு மக்கள் நிரூபித்தார்கள் எப்படின்னு சொன்னால் திமுக நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எப்படி திமுக ஆட்சிக்கு வந்தது என்றால் ராஜாஜி காங்கிரஸை தவிர அனைத்து எதிர்கட்சிகளையும் ஒன்றிணைத்தார் பேரங்கி அண்ணா அதில் ராஜகுருவாக செயல்பட்டவர் ராஜாஜி அப்போது அண்ணா முதல்வரானார் தனிப்பெரும் பெரும்பான்மை பற்றிய திமுக அப்படி கூட்டணி அமைச்சு தான் காங்கிரஸ் தோக்கடை சார் பேரங்க அண்ணா அப்போது எம்ஆர் ராதா எம்ஜிஆரை சுட்டார் மருத்துவமனையில் இருக்கிறார் எம்ஜிஆர் அந்த குண்டடி போட்ட படம் இருக்கு பார்த்தீங்களா தமிழ்நாடு முழுக்க ஒட்டப்பட்டது ஐயோ ராதா சுட்டுவிட்டான் எம்ஜிஆரை சுட்டுவிட்டான் எம்ஜிஆரை சுட்டுவிட்டான்னு ஒரே வளம் இறக்கம் ஒரு வருத்தம் ராதா வந்து பெரியார் கட்சிக்காரன் அப்படின்னு காங்கிரஸ் மேலே அந்த சமயத்திலே திராவிடர் கழகத்திலே பெ பெரியார் வந்து காங்கிரஸ் ஆதரிக்காது பெரியார் கட்சியில் இருக்கார் ராதா எப்படி இருக்கும் ஜனங்களுக்கு திமுக அந்த பிரச்சாரத்தை ரொம்ப வலுவாக பண்ணாங்க எம்ஜிஆர் குண்டடிப்பட்டதன் காரணமாகத்தான் திமுக ஜெயிச்சதுன்னா அது பேரறிஞர் அண்ணா வந்து இருக்கார் ஆக ஜனங்கள் வந்து எம்ஜிஆரை எந்த அளவுக்கு நம்பினார்கள் எந்த அளவுக்கு உயர்த்தினாங்க அப்படிங்கிறது வந்து ரஜினிகாந்துக்கு இல்லை அது ரஜினிகாந்துக்கும் தெரியும் ஏனென்று சொன்னால் ஆனானப்பட்ட திமுக பொருளாளர் திமுகவை வளர்த்த மக்களிடத்தில் எம்ஜிஆரையே மலையாளி என்று சொன்னவர்கள் திமுக காரங்க அது இல்லை ஏன்னா கலைஞர் யாரையும் தோற்கடிப்பதற்காக உச்சக்கட்ட பிரச்சாரம் பண்ணுவார் அந்த உச்சக்கட்ட பிரச்சாரம் தான் மலையாளி பிரச்சாரம் எம்ஜிஆருக்கு அந்த மலையாளி பிரச்சாரம் எடுபடவில்லை ஒருவேளை ரஜினிகாந்துக்கு எடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவ்வப்போது பலர் குத்தி காட்டினது ரஜினிகாந்துக்கு தெரியும் என்ன இருந்தாலும் நம்ம வந்து பிழைக்க வந்தவர் தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை வாழ வைத்தார்கள் அந்த வாழ வைச்ச மக்களுக்கு நம்ம தொந்தரவு கொடுக்கூடாது சந்தோஷமாக அவங்க இருக்கிறத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் அப்படி என்று நினைத்தார் ரஜினிகாந்த் வீணாக அந்த மதக்கலவரம் வரக்கூடாது ரஜினிகாந்த் வந்து மத சாதி இனத்துக்கு அப்பாற்பட்டவர் அவர் ஆன்மீகவாயி தான் ஆனால் அவர் இதுவரைக்கும் கிறிஸ்தவத்தையோ இஸ்லாத்தையோ மற்ற மதங்களையோ குறைச்சி மதிப்பிட மாட்டார் ரஜினிகாந்த் சிவாஜிராவ் என்ற பெயரை அதில் ஒரு ஜாதி தொனி கெரிக்குது அப்படிங்கிறது தான் ரஜினிகாந்த் என்று பெயர் வைத்தார் இயக்குனர் சேகரம் பாலச்சந்தர் அதை ஏற்றுக்கிட்டார் அவர் ரஜினிகாந்தாக மா ரஜினிகாந்தாக மாறிய பிறகு சிவாஜி சிவாஜிராவவுங்கிறத தூக்கி போட்டார் மறண்டார் அவர் கன்னட படத்தில் கூட நடிக்கலை அது என்ன அது ஒரு காரணம் கன்னடபுரத்தில் நடித்தா காசு சம்பளம் குறைவு அது ஒரு விஷயம் ஆனால் தமிழ்நாட்டிலேயே தன்னுடைய தளத்தை வீட்டை உருவியா உருவாக்கினார் தமிழ்நாட்டு மருமகனானார் தமிழ்நாட்டை சேர்ந்த லதாவை திருமணம் செய்து கொண்டார் ஆனாலும் உள்ளூரை அவருக்கு நம்மால் கமலஹாசன் மாதிரி சுத்த த தமிழில் பேச முடியலையே அப்படிங்கிற வருத்தம் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது ஏன்னா ரஜினிகாந்த் பேசுவது சுத்தமான நூற்றுக்கு நூறு அக்மார்க் தமிழ் அல்ல கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும் ரஜினி நல்ல தமிழர்கள் கூட சவால் விட்டார்கள் ரஜினிகாந்த் அரசியல் வரது அப்புறம் இருக்கட்டும் யா உங்களை நல்ல தமிழ் பேச சொல்லு அப்படின்னு கண்டளித்தெல்லாம் உண்டு இதெல்லாம் ரஜினிகாந்த் மனசுக்குள்ளே போச்சு பாதித்தது எதுக்கு நமக்கு அவருக்கு என்னென்னா எல்லோருக்கும் நல்லவராக வேண்டும் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நம்ம நல்லவனாக இருக்கணும் அது திமுகவங்களுக்கு நல்லவனாக இருக்கணும் அண்ணாதிமுகார்க்கு நல்லவனாக இருக்கணும் கம்யூனிஸ்டுக்காரனுக்கு நல்லவனாக இருக்கணும் எல்லா ஜாதி மத இனத்தவர்களுக்கும் ரஜினிகாந்த் நல்லவன் அப்படின்னு அவங்க நம்பணும் அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகளை செயல்பாடுகளை வைத்து கொண்டார் ரஜினிகாந்த் இதில் இடைச்சேருகலாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லி இன்று சமூக வலைதளத்தில் வந்தது என்னென்னா புத்தாண்டையொட்டி ரஜினிகாந்த் பங்களா முன்பு இரட்டை இலை சின்னம் வரையப்பட்டிருந்தது தனியாக இரட்டையில் சின்ன வரையில் கோலத்துக்குள்ளே அந்த இரட்டையில் இருந்துச்சு உடனே ரஜினிகாந்த் இப்பொழுது அரசியலுக்கு முழுக்கு போட்டு விட்டாரே தவிர அதிமுக ஆதரவு கொடுத்துட்டாரு எடப்பாடி அரசுக்கு ஆதரவு கொடுத்துட்டாரு இப்படி வாந்தியை கிளப்பி விட்டாங்க கொளுத்தி போட்டாங்க படம் என்னமோ அந்த கோலத்தில் இரட்டைல இருந்துச்சு ஆனால் ரஜினிகாந்த் எப்போதுமே அப்படி திடுது பண்ண முடிவு எடுப்பவர் அல்ல அது ஏதோ அந்த கோலம் போடுற பொம்பளைக்கு வந்த ஏதோ தெரிஞ்ச குலத்தை போட்டு போயிட்டு அதை போய் எவனோ ஒருத்தன் போட்டால் எடுத்து அதை பெருசுப்படுத்திட்டான் ஆகவே அவர் அதிமுகவுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது மட்டுமில்ல எதிராகவும் குரல் கொடுக்க மாட்டார் இப்போ அர்ஜுன்மூர்த்தி என்ன சொல்கிறார் ரஜினி வந்து அரசியலுக்கு முழுக்க போட்டார் ஆனால் வாய்ஸ் கொடுப்பாருங்க அப்படின்னு புதுசாக ஒரு குண்டை தூக்கி போடுறார் யார் அர்ஜுன் மூர்த்தி இந்த அர்ஜுன் மூர்த்தி யாருங்கிறதையும் சில அறிவார்ந்த பத்திரிகையாளர்கள் மூலமாக பெறப்பட்ட உறுதியான உண்மை தகவல் என்னென்னா அர்ஜுன் மூர்த்தி என்பவர் ஒரு அரசியல் புரோக்கர் அப்படின்னு கூட சொல்லலாம் திமுகவில் அப்போதைய திமுகவில் மதுரை மாவட்டம் அந்த தென் மாவட்டங்களில் எப்படி ஜனங்கள் இருக்கிறாங்க யார் யார் எப்படி இருக்கிறாங்க அப்படி என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு தூதராக திமுகவுக்கு பயன்பட்டவர் அர்ஜுன் மூர்த்தி அதுக்கப்புறம் அவர் பாஜகவில் முக்கிய பொறுப்பில் இருந்தார் இப்போது ஒரு சிலர் அது உண்மையாக இல்லையானதுங்கிறது இல்லை ஆனால் இது ஒரு தகவல் திமுகவிலிருந்து ரஜினிகாந்தை குழப்ப வேண்டும் ரஜினிகாந்தை தெசை திருப்பணும் அவரை ஒன்று மண்ணும் இல்லாமல் பண்ணணுங்கிறதுக்காக அனுப்பி வைக்கப்பட்டவர் மூர்த்தி அப்படி ஒரு பொருளையை கலப்பி விட்டுருக்கா நிறைய நண்பர்கள் இங்கே சொன்னாங்க அர்ஜுன்மூர்த்தி ஆத்திரியமா முரசல்மான் வேண்டிய ஒரு முரசல்மாரனுக்கும் என்ன செஞ்சாலும் செய்வார் அப்படி என்று சொன்னார்கள் மூர்த்தி திமுகவை சேர்ந்தவர் அல்ல ஆனால் திமுகவுக்கு ஆதரவாக பல காரியங்களை செய்தவர் மூர்த்தி அவருக்குன்னு ஒரு தனியாக கொள்கைலாம் ஒன்றும் கிடையாது அது ரஜினியுடைய ரசிகரும் அல்ல மூர்த்தியை ஒன்று புரிஞ்சுக்கணும் ரஜினி செய்த சின்ன தவறில் இது ஒன்று தன்னுடைய ரசிகர் முறை தலைவர் சத்யநாராயணாவை கூட கட்சி ஒருங்கிணைப்பாளராக போட்டிருக்கலாம் இல்லை யாரோ ஒருத்தர் அவர் மேல் பாசம் வைத்த ஒரு ஆளை போட்டிருக்கலாம் ரச சம்பந்தமே இல்லாத அர்ஜுன் மூர்த்தி இந்த பக்கம் தமிழறிவி ரெண்டு பேரை போட்டார உருப்படுமா கட்சி ஏன்னா தமிழறிவி மணியை ரசிக ரஜினியா ரஜினிகாந்த் படங்களை பார்க்குறது இல்லை ரஜினிகாந்த் என்ன பேசுவார் என்ன பேசினார் எப்படிப்பட்டவர் எப்படி அவர் உருமாறி இருந்தார் அவர் பாக்கு போட்டது அதெல்லாம் வேண்டாம் அந்த மைனஸ் பாயிண்டில் அவர் தெரிஞ்சுருக்காது யார் தமிழரிமணியனுக்கு ஆகவே தான் இவங்களிடமும் அவர் நன்றாக ரஜினிகாந்த் உருவாகவில்லை உறவாடவில்லை இதில் முக்கியமான விஷயம் அன்னை கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் கூர்ந்து பாருங்கள் பேசிக்கிட்டே இருந்த ரஜினிகாந்து உங்களுக்கு என்ன பதவி அப்படின்னு அர்ஜுன்மூர்த்திகிட்ட கேட்பார் அந்த அளவுக்கு தான் ரஜினிகாந்த் இருந்திருக்காரு அப்போ யாரோ சொல்லிட்டு தான் போடுறாங்களா பதவி அர்ஜுன்மூர்த்திக்கு யாரோ ரஜினிகாந்துக்கு இந்த பதவி இல்லை அர்ஜுன்மூர்த்தி எனக்கு இந்த பதவி வேணும்னு கேட்டாரா அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும் பேசிக்கொண்டே இருந்த பத்திரிகையாளரிடம் பேசிக்கொண்டே இருந்த ரஜினிகாந்த் திடீர்னு ஏங்க உங்களுக்கு என்ன பதவி அர்ஜுன் குறித்துட்டே கேட்குறாரு ஒரு குழந்தைத்தனமா வெளித்தனமாக இதுலேருந்து என்ன புரியுதுன்னா ஒருவேளை ரஜினிகாந்தை பாஜகவோ அல்லது மற்ற ஆட்களோ இயக்குகிறார்களோ என்ற சந்தேகமும் வருதா இல்லையா அந்த கேள்வியும் அங்கே இல்லாமல் இல்லை இப்போ ஒரு பொதுப்பொருளை ரஜினிகாந்து எடுக்கணும் அதுவும் ப்ரெஷர் ஏறாமல் மன உளைச்சலை குறைத்து கொண்டு நிம்மதியாக இருக்கணும் ரஜினிகாந்துன்னா இங்கே இருந்தால் எப்படி இருந்தாலும் அவருக்கு தொல்லை வரும் அதனால் அமெரிக்காவில் போய் இல்லை வெளிநாட்டிலேயே குடும்பத்தினரும் போய் ரெஸ்ட் எடுக்கலாமா ஒரு மாதம் என்று ரஜினிகாந்த் குடும்பத்தினரும் ரஜினிகாந்தும் யோசித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு புதிய தகவல் இது நம்பகமான தகவல் நிச்சயமாக ரஜினிகாந்த் தமிழ்நாட்டில் இல்லாமல் வேறு எங்காவது சென்று குடும்பத்தினுடன் ஓய்வெடுத்தாதான் அவருடைய ப்ரெஷர் ஏறாமல் இருக்குங்கிறது ரஜினி ரசிகர்கள் ரஜினி அபிமானிகளுடைய கருத்து இதில் இன்னொரு விஷயம் ரஜினிகாந்த் கட்சி இரு முப்பத்தி தேதி ஆரம்பிச்சிருந்தாருன்னா டிசம்பர் மாதம் எல்லோருக்கும் எதிரியாக இருப்பார் அதாவது அவர் கட்சிக்காரங்களை விட க அவர் கட்சிக்காரங்களை தவிர்த்து ரஜினி அபிமானிகள் ரஜினி அரசியலை தவிர்த்து மீதி அண்ணா திமுக வைகோ எல்லோரும் அவரை போட்டி பிறண்டிருப்பாங்க கட்சி ஆரம்பித்தான்னு திட்டிருப்பாங்க அதிலே பாவம் ரஜினிகாந்த் மனமுடைந்திருப்பார் நல்ல வேலை புண்ணியமாக ரஜினி கட்சி தொடங்கலை கூட முதல்வர் ஏங்க அவர் உடம்பு சுவமாட்டுங்க அவர் தான் கட்சி ஆரம்பிக்கல அவர்கிட்ட போய் இப்போ நான் இன்னை பேசுகிறது என்று பெருந்தன்மையோடு பேசியிருக்கிறார் முதல்வர் எடப்பாடி கெழுதகை நண்பர் சகலவாலன் கமலஹாசன் ஏங்க ஆதரவுலாம் பிறகுட்டுங்க முதல்ல நிம்மதியாக இருக்கட்டும் உடல்நலம் பெறட்டும் மீண்டும் பழைய நண்பர் ரஜினியாக நான் பார்க்க விரும்புகிறேன்னு தான் கமலஹாசன் சொல்லியிருக்கார் ஆக ரஜினிகாந்து அரசியலுக்கு முழுக்கு போட்டதன் காரணமாக அரசியலுக்கு வரமாட்டேன் என்று அறிவித்ததன் காரணமாக ரஜினி எல்லோருக்கும் நல்லவராகிவிட்டார் நேரலே இதுவரை ரஜினி அந்த அரசியலுக்கு முழுக்கு பின்னணியில் பரபரப்பான தகவல்கள் பற்றி நான் பேசினேன் மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் வாழ்கோளமுடன் நேரலே இதுவரையிலும் பயஸ்கோ எழுந்த நிகழ்ச்சியில் ரஜினி அரசியலுக்கு முழுக்கு பின்னணியில் பரபரப்பான தகவல்கள் பற்றி நான் பேசினேன் இந்த கருத்துக்கள் அனைத்தும் உங்களை சார்ந்த கருத்துக்கள் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் அல்ல மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் வாழ